எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையில நான் ஊடக பிரிவு தலைவரா பதவி எடுத்திருக்கிறேன். செல்வபிரந்தையா சார், எங்க மாநில தலைவர் செல்வபிரந்தையா சார் முன்னிலையிலும், ரூபி மனோகரன் சார் முன்னிலையிலும் பதவி எடுத்துட்டு இருக்கிறேன். மீடியால இனிமே யாராவது பேசணும்னு நினைச்சீங்கன்னா என் போன் நம்பர் எல்லாருக்கும் இருக்கும், உங்க லூப்ல ஆல்ரெடி இருக்கும். ஆனால் நீங்க டெஃபினட்டா என்னை கூப்பிடலாம், என்னை எப்ப வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். காங்கிரஸ் சம்பந்தமாக என்ன கேள்வி கேட்கணும்னா, ஆதாரபூர்வமாக நான் சொல்ற பதில் தான் கரெக்டான பதில். ஏன்னா இன்னைக்கு வந்து ஊடகத்துல தேவையில்லாத ரூமர்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. இது மாதிரி திமுகவோட எங்களுக்கு ப்ராப்ளம், எங்களுக்கும் திமுகவுக்கும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இப்போ ஏர்போர்ட்ல இறங்கினோடனே எங்க மாநில தலைவர் சொல்ற மாதிரி பேச்சுவார்த்தை ரொம்ப சுமூகமா போயிட்டு இருக்குது. இன்னும் ஒரு இரு நாட்களில் இன்னும் பேச்சுவார்த்தை தொடரும். அதனால வந்து ரெண்டு தலைமையும் பேசி கூடி முடிவெடுக்கும். அதனால இந்த கூட்டணியில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தமிழ்நாட்டில் இந்தியா அலையன்ஸ் சமூகம் வெற்றி பெறும். புதுச்சேரியும் சேர்த்து 40-40 நாங்கள் ஜெயிக்க போகிறோம். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். என்னோட கடமை வந்து பாஜகவோட பாசிச பாஜகவோட தவறான கொள்கைகள், மக்கள் விரோத பாலிசிஸை எக்ஸ்போஸ் பண்ணுறது தான் என்னோட முழுநேர வேலை. இதுதான் என்னோட பொறுப்பு. இதை நான் இத்தனை நாளாக செஞ்சுட்டு இருந்தேன். இனிமே இது அபிஷியலாக காங்கிரஸ் ஹேண்டில் இதை டெஃபினட்டாக செய்வோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் டெஃபினட்டாக நான் பதில் சொல்கிறேன். நன்றி சார். இப்போ உங்களோட முதல் பணி என்னவா இருக்கு, எதை மையப்படுத்தி இந்த பொறுப்பு உங்களுக்கு வழங்கப்பட்டது? இப்போ விஷுவல் மீடியாவும் சோசியல் மீடியாவில் வந்து காங்கிரஸ் கொள்கையையும் மல்லிகார்ஜுன் கார்கே ராகுல் காந்தியின் கொள்கையை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக தான் என்ன இங்கே போட்டிருக்காங்க. நார்மலாக வந்து எங்களோட கன்சர்ன் வந்து நேஷனல் மீடியாங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக வந்து கார்ப்பரேட்ஸால் வாங்கப்பட்டிருக்குது. தமிழ் மீடியா அப்படி இல்லை. அதனால் வந்து சரியாக இயங்க மாட்டேங்குது. மக்கள் வரைக்கும் நியூஸை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க மாட்டேங்கிறாங்க. அதனால் விஷுவல் தமிழ்நாட்டில் இந்த ப்ராப்ளம் எங்களுக்கு கிடையாது. சோசியல் மீடியா மூலமாகவும் டிவி மூலமாக மக்களுக்கு என்ன நடந்துட்டுருக்குது, சுப்ரீம் கோர்ட் எது மாதிரி தீர்ப்பெல்லாம் சொல்லுது, ஆனாலும் ஒன்றுமே நடக்காத மாதிரி இந்த ஆட்சி நடந்துட்டுருக்குது. 1000 கோடி ஊழலை சுப்ரீம் கோர்ட் முகமூடியை கிழிச்சிருக்குது. நேற்று ஆளும் கட்சிக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு சாமியார் பண்ண ஊழலை பற்றி சுப்ரீம் கோர்ட் ஒரு பெரிய தீர்ப்பு விட்டுருக்கு. அதை பற்றி அண்ணாமலை வாயை திறக்காமல் இருக்கிறார். அது மாதிரி மக்களோட உயிரோடு விளையாடி இருக்கிறாங்க. பத்தாஞ்சலி யோகாங்கிறது நோய்க்கு தீர்வே இல்லாத நோய்க்கெல்லாம் மருந்து கொடுக்கறதா இத்தனை நாள் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் இதை பண்ணக்கூடாதுன்னு சொன்னப்புறம் கூட அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இதனால தமிழ்நாட்டிலையும் பல இடத்துல இந்த பத்தாஞ்சலி கடை நடந்துட்டு இருக்குது. ஆயுஷ் மினிஸ்ட்ரி கண்டம் ஓட்டிக்கிட்டு இருந்தது, கண்டம் கட்டிட்டு திருதாஷ்டிரம் மாதிரி பார்த்துட்டு இருந்ததுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்குது. இது மாதிரி தகவல்களை உங்கள்கிட்ட சொல்றது தான் என்னோட கடமையா இருக்கிறேன். உங்க மூலமா மக்கள்கிட்ட சொல்றது என்னன்னா, இது மாதிரி பல ஃப்ராடுகளை இந்த அரசாங்கம் நடந்துட்டு இருக்குது. ஃப்ராடுகள் நடக்கிறதையும் கண்டுக்காம இருக்குது. இப்போ சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸை ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கு. இனிமேல் அட்வர்டைஸ்மெண்ட்டை நிறுத்தி வைங்கன்னு சொன்னப்புறம் கூட அட்வர்டைஸ்மெண்ட் நடந்துட்டு இருக்குது. அவங்க மேலே ஆக்ஷனே எடுக்கலை. அதே மாதிரி அவங்களுக்கு ருச்சி சுவையாங்கிற ஒரு கம்பெனியை தானம் வந்ததும் எல்லாருக்கும் தெரியும். இது நேஷனல் மீடியாவில் பெருசாக கவர் பண்ணப்படலை. இது மாதிரி செய்திகளை தமிழ்நாட்டுக்கு எடுத்து சொன்னதா என்ன வச்சிருக்கிறேன். இது வந்து இப்போதான் நான் இன்னைக்கு தான் பதவி எடுத்திருக்கிறேன். தலைவரோடு அடுத்த வாரம் கலந்து ஒரு ஒரு மாவட்டத்திலையும் இதே மாதிரி ஊடக பிரிவு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபங்க்ஷன் பண்ணும். இந்த டெஃபினட்டாக வந்து ஒரு 20 நாள் டைம் கொடுத்தீங்கன்னா ஒரு ஒரு மேஜர் டிஸ்ட்ரிக்ட் டவுன்லையும் எங்கள் ஊடக பிரிவுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். என்னோட எக்ஸ்பர்டீஸே சோஷியல் மீடியா அண்ட் ஐடி விங்குங்க தான் என்னை கூட்டு வந்திருக்காங்க. இங்கே இருக்கிற நண்பர்களுக்கெல்லாம் தெரியும் என்னோட மெயின் கான்ட்ரிபியூஷன் பார்ட்டிக்கு வந்து ஃபேஸ்புக்கும் யூடியூப் மூலமாக தான் நடந்திருக்கிறது. என்னோட மேஜர் ஃபாலோயிங் சுமார் 20 லட்சம் பேர் என்னை வந்து யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் தமிழ்நாட்டில் ஃபாலோ பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு 1 வருஷத்துக்குள்ளே கட்சியிலையும் அதே மாதிரி ஃபாலோயிங் கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் என்னை போட்டிருக்கிறாங்க. நிச்சயமாக உங்களோட கோஆப்ரேஷனில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட யூடியூப் சேனல், ட்விட்டர், ஃபேஸ்புக் எல்லாம் நம்பர் 1 வரும்னு நான் நம்புகிறேன். மட்டுமின்றி மற்ற நேரத்தில் செய்தியாளர்களுக்கு பல பணிகள்
ஆரம்பிச்சா காங்கிரஸ் உட்பட பல ஒரு சில கட்சிகள் மெயினா காங்கிரஸ் வந்து ரொம்ப நேரமா தாமதமா வந்து அந்த 3 மணினா 5 மணி அந்த மாதிரி வந்து வர்றதுனால சோ வந்து எங்களோட வேலைக்கு பாதிக்கப்படுது. இது உங்களுக்கு மூலமா இது நிவர்த்தி செய்யப்படுமா? டெஃபினட்டா நிவர்த்தி செய்யப்படும். இது வரைக்கும் இருந்ததம்மா இதெல்லாம் இது மாதிரி கம்ப்ளைண்ட் வந்ததுனால தான் இந்த மாற்றமே வந்திருக்குது. இப்போ இருக்கிற புது தலைவர் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக செய்வார். இன்றைக்கே 1/2 மணி நேரம் தாமதமாக தான் அவர் போனார். அதுக்கு காரணம் வந்து ஒன்று, டெல்லியில் கன்சல்டேஷன்ஸுக்கு அவரை கூப்பிட்ருந்தாங்க, இன்றைக்கு கார்த்தால் தான் அவர் வந்தார். ஏர்போர்ட்டில் உங்கள் நண்பர்கள்லாம் அவர்கிட்ட பேசினாங்க. இதை முன்கூடியே இன்றைக்கி நாள் ஃபிக்ஸ் பண்ணதுனால இங்கேயும் அட்டன் பண்ணிவிட்டு அங்கே போகிறார். தவிர இனிமேல் இந்த மாதிரி லேட்னாலாம் இல்லாமல் நாங்கள் பார்த்துக்கோம். அதிமுக வந்து பிஜேபி கூட்டி வந்து வெளியே வந்துச்சு. ஆனா நேற்று பிரதமர் பேசக்கூடிய உரையில கூட அதிமுக உயர்வா தான் பேசுறாரு. அந்த முறையில எப்படி பாக்குறீங்க? சாம பேத தண்டம் தான். இன்னைக்கு வந்து அதிமுக எந்த நிலைமைக்கு இறங்கிடுச்சுன்னா, ஒரிஜினல் எம்ஜிஆர் போட்டோவை போடாம அரவிந்த் சாமிய போட்டோவை போட்டு போஸ்டர் அடிக்கிற நிலைமையில இருக்குது இன்னைக்கு. யார் அவங்க ஃபவுண்டர்னே தெரியாத ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்கு. எம்ஜிஆரே மறந்த கட்சி. நாங்கள்லாம் எம்ஜிஆரை மறக்கல, மக்கள்லாம் எம்ஜிஆரை மறக்கல, ஏஐடிஎம்கே எம்ஜிஆரை மறந்த நிலைமைக்கு இன்னைக்கு இருக்கு. அவரோட பர்த்டே சென்டரி பர்த்டேக்கு நீங்க பார்த்துருப்பீங்க, பல இடத்துல நடிகர் அரவிந்த் சுவாமியோட படத்தை வந்து போஸ்டர்ல போட்டாங்க. இதுதான் அதிமுகவோட நிலைமை. அவங்க வந்து அவங்க ஓட்டை வந்து பிஜேபிக்கு தானவாத்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. எம்ஜிஆரோட கொள்கை வந்து ஒன்றே கடவுள் ஒருவரே தெய்வன், அதை வந்து ஒரு ஹிந்துத்வாவை மாற்றி பார்ட்டியாக மாற்றிருக்கிறாங்க. இது அவங்க ஆத்மா சாந்தி, எம்ஜிஆர் ஆத்மா நிச்சயமாக சாந்தி அடையாது. இது மாதிரி வேலைகள்லாம் பண்ணது எம்ஜிஆரே மறந்த கட்சியை பற்றி நம்ம என்ன பேசுறதுக்கு இருக்குது? தேங்க்யூ.